வணக்கம் அண்ட் வெல்கம் டு மோட்டார் ஜங்ஷன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து சோனாலிக்காவுடைய ஆர்எக்ஸ் 47 மகாபலி வண்டியை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பேடி ஸ்பெஷல் அப்படிங்கிறாங்க. ஸோ பேடி ஸ்பெஷல் போது உங்களுக்கு வந்து சேர்த்து உழவுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாங்க. ஈவன் கம்பேர்ட் டு மதர் வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர்த்து உழவுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்ட் பிடிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த வண்டியில் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி தான் நம்ம வந்து ஃபுல் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 எஸ்பி கேட்டகரியில் வரும் ஆர்எக்ஸ் 47. ஸோ நான் டர்போ வண்டி. ஸோ இந்த வண்டி இன்ஜின் பார்ப்புவாங்க. ஸோ இன்ஜின் வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் உங்கள் சோனாக்கு வந்து கீபோர்டு தான் நீங்கள் பேனர் ஓப்பன் பண்ணணும். ஸோ கீபோர்ட் வச்சு ஸோ உங்களுக்கு முன்னாடி வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் லைட் வந்துடும். சேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி 24 வோல்டேஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் வந்து முன்னாடி வந்து ஸோ இந்த ஷீல்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவர் மாரி இருக்கும். ஸோ இந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஹெவி டேஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ இந்த ஆப்ஷன் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து என்ன வேலர் போட்டு நீங்கள் வைக்க சுற்றி அடிக்கும்போது ஸோ அந்த டஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரை டேரெக்டாக எஃபெக்ட் பண்ணாமல் இந்த ஷீல்டு வந்து உங்களுக்கு ப்ரொடக்ட் பண்ணும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஏர் ஃபில்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரைட்டர் பண்ணுறோம் சரிங்களா. ஸோ அடுத்து உங்களுக்கு இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 சிலிண்டர் இண்டிவிஜுவல் சிலிண்டர். இதை வந்து இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐடிஎல் கம்பெனியோடது, ஐடிஎல் இன்டர்நேஷனல் டிராக்டர்ஸ் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பம்ப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு போட்ஸ் பம்ப் வந்துடும். ஸோ ரேடியோ என்ன இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரேடியேட்டர் சட்டங்கள் வந்துடும். ஸோ பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்தா செப்பரேட் ஆயில் கொடுத்துருக்காங்க பவர் ஸ்டேரிங் ஆயில். இது வந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மகாபலி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 வீல் அண்ட் 2 வீல் ரெண்டுமே வருது. ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 வீல் ட்ரைவ் வரும். ஸோ 2 வீல் ட்ரைவ் பார்த்திங்கன்னா முன்னாடி சேஸ் வந்து ஆக்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சில் கொடுத்துருக்காங்க மாதிரி. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் ஃபில்டர் இந்த ப்ரைமரி 2 ஃபில்டர் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சில். ஸோ அடுத்து இந்த பக்கம் வாங்க. ஒன் செல்ஃப் இங்கே இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் பம்ப் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து ஹைட்ராலிக்கு, இது வந்து இது ஹைட்ராலிக்கு, இது வந்து ஸ்டேரிங் பம்பு, ரேடியோ இது ஆல்டர்னேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2-வே பம்ப்பு ஹைட்ராலிக்கு. ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபில்டர் வந்து டபுள் ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஹெவி ஃபில்டரு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய லார்ஜ் பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஃபில்டர் பண்ணாது. ஸோ அடுத்தது வந்து பார்த்தா ப்ரைமரி ஃபில்டருக்கு வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பவர் ஸ்டேரிங் ஃபில்டர் வந்துடும். ஸோ ஃபில்டர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வண்டி செப்பரேட்டாக எல்லாம் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ அடுத்தது மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியை கொடுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போ டயர் சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஏன்னா ஆறு சைஸில் கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஆஃபில் வந்து 7.7 சைஸ்லேயே அந்த சைஸ்லேயே வரும் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைஸு. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா பேக் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 சைஸு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேலே டேஷ்போர்டில் இங்கே இன்ஜின் கீ இங்கே இருக்குது முடியுது. இது மேலே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டேஷ்போர்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசல் வந்துடும். ஸோ இது வந்து இன்ஜினோடைய ஹீட்டு இன்ஜின் டெம்பரேச்சரு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டல் வந்துடும். ஸோ அந்த RPM எல்லாமே இதில் வந்துடும்.
ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டரு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட் ஆக்சிலேட்டர் வந்துடும். ஏன்னா ஸ்டேரிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரோலர் ஸ்டேரிங் மூலம் உங்களுக்கு வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து மூவ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ஸோ இது பேடி ஸ்பெஷல் அப்படிங்கும் போது உங்களுக்கு மெயினாக இருந்த முறையில் சொன்ன மாதிரி தான் இது உங்களுக்கு வந்து கிளச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு இண்டிபெண்ட் கிளச் கொடுத்துருக்காங்க. ஸோ இது மூலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேலர் போடுறதுக்கு தென் ரோட்டவேட்டர் என்ன ட்ரைவ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கியர் பாக்ஸ் வந்து கியர் வந்து 5 கியர் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் கியர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1, 2, 3, 4, 5. ஸோ நான் 5 கியர் என்ன கியர் பாக்ஸ் 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டு என்ன லோ ஹை 10, ரிவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 வந்துடும், 10+5 கியர் பாக்ஸு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசி கியர் பாக்ஸ் வரும். ஸோ லோ ஹையே ரிவர்ஸ். ஸோ இந்த மாதிரி 3 வந்துடும் உங்களுக்கு இதில். ஸோ இது வந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் பிடிஓ சொல்லியிருக்கேன். ஸோ பிடிஓ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஓ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 540+ கிரவுண்ட் பிடிஓ கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் பிடிஓ ஆகும்போது உங்களுக்கு வந்து பேடிக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அது கிரவுண்ட் பிடிஓ அப்படின்னா உங்களுக்கு எந்த கியரில் நம்ம போடுறோமோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வந்து பிடிஓடைய பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேண்ட் பிரேக்கு. ஸோ நீங்கள் ஹெவி ஸ்லோப்பில் போடும்போது ஹைடியில் இருக்கும்போது ஹேண்ட் பிரேக் போட்டு வச்சுக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் லிஃப்டிங் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2 டன்னுக்கு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2-way வால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வர மாடல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஐடிஎல் கம்பெனியில் வர்றது எல்லாமே அந்த வந்து உங்களுக்கு 2-way டிசி வால் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு டிப்பருக்கு அந்த வந்து ராக்கெட் கலப்பு அந்த மாதிரி இருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ராக்கெட் கலப்பைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 2-way வால் வேணும். அட் சேம் டைம் ரொம்ப முக்கியமான விஷயம், ஸோ நீங்கள் ட்ரைவ் பண்ணும்போது கோ பேசஞ்சர்ஸ் யாரையாவது கூப்பிட்டு வரீங்க அப்படிங்கும்போது இங்கே அவங்களே மேக்ஸிமம் இங்கே உட்கார வைக்கிறது போல இங்கே உட்காருவீங்க. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இவங்க உட்காரும்போது இவங்க ஆக்சிடெண்ட்டாக வந்து அவங்க லெக் வந்து இது என்ன இந்த லிவரை வந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா நான் ரோட்டில் ஒரு வாட்டி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிப்பர் சிங்கிள் எடுத்துகிட்டு போயிருந்தார் ஒருத்தர். ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி கோ பேசஞ்சர் கூப்பிட்டு போகும்போது அவங்க வந்து ஆக்சிடெண்ட்டாக இந்த லிவரை லிஃப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் சிங்கிள் கீழே கூட்டியிருக்கு. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து கோ பேசஞ்சர்ஸாக இங்கே உட்கார வைக்கிறது பாரா இங்கே உட்கார வைக்கிறது உங்களுக்கு சேஃப்டி. ஸோ சென்சிங் வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாக்ஸர் சைடு தான் இவ்வளோ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஷேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ ஷேக்கர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 3 பாயிண்ட் இருக்குது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக விட்டுருக்காங்க. செட்டாக ஹைட்ராலிக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரௌனு ஹைட்ராலிக்கு பெட்டு. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா 48 லிட்டர் கெப்பாசிட்டி. ஸோ உங்களுக்கு வந்து பேக் ஆக்சில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிடக்ஷன் ஆக்சில் கொடுத்துருக்காங்க, ஹெவியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்லாக் ரிமூவ் பண்ணுறதுக்கு. ஸோ ஏர்லாக் ஆக்சில் இது ஓப்பன் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு பேனட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் உங்களுக்கு எப்பயும் போல் வந்து சோனாலிக்கோடைய ஃபுல் அண்ட் ஃபுல் மெட்டானிக் பேனட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வித் ஹேர்பிள் ஓவராக கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு இன்ஜின் வந்து உங்களுக்கு ஸ்பீட் ஆகாது. ஸோ ஓவரால் வந்து மகாபலி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு சேற்று உழவுக்கு ப்ளஸ் பேலர் போடுறதுக்கு ஸோ இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வந்து. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா RX 47 அந்த 42 ரெண்டு வேரியண்ட்லேயும் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேரியன்ட் வேணுமோ அதுக்கு இது மாதிரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ரோட் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு மேக்ஸிமம் 38 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் அந்த அளவுக்கு உங்களுக்கு ரோட் ஸ்பீட் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டி நமக்கு வந்து ஹெல்ப் இந்த வீடியோ எடுக்கிறது ஹெல்ப் பண்ண JPS ஏஜென்சி கள்ளக்குறிச்சி உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ வண்டி ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ 7,50,000 மேலே சொல்கிறாங்க. ஸோ இது ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவில் வந்து இங்கே கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் வந்து 750+ சொல்கிறாங்க. ஸோ கள்ளக்குறிச்சி JPS ஏஜென்சியோடைய நேம் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், பாருங்கள். இன்கேஸ் இந்த வண்டியை பற்றி மற்ற ஏதாவது டவுட்டு இல்லைன்னா ரேட்டு விஷயம் ஏதாவது கேட்கணும்னா நம்பர் காண்டாக்ட் பண்ணுவோம்.